மாட்டி பெரியம்மா, அது எப்படி வரும்? அதுக்கு நிறைய மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங், அது இதுன்னு நிறைய எல்லாத்துலேயுமே நம்ம இதாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பாவோ. அது மட்டும் இல்லாமல் 4000 போஸ்டிங்குக்கு 16 லட்சம் பேர் எழுதியிருக்காவோ. எங்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. என்னட்டு இப்படி சொல்லுதியோ? அப்புறம் எதுக்கு போய் எழுதிட்டு வந்தியே பரீட்சையே? அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வீட்டை பாத்திரத்தை கழுவிருக்கலாம். அம்மா, பரீட்சை எழுதுனாதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எந்த நேரமும் பாத்திரம் தட்டு சம்லாரின்ட்டு கிடக்காத. காமாச்சி, காலையில ஒரு பேப்பர் கொடுத்தோம்ல, முக்கியமான பேப்பர், அது எங்க வச்சிருக்க? ஐயோ, நினைவில்லையே. நான் மனசு நல்லா நினைப்பாரு, என்ன சொல்ல? எங்க வச்சிருக்கங்க? பீரோலையும் டிராயர்லயும் வச்சேன். இப்ப ராத்திரி அவசரமா வேணுமோ? இப்ப ராத்திரி எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க போறீங்களோ? இல்லல்ல, காலையில தானே நம்ம போவியோ? காலையில தரேன். காமாச்சி, கடலை இன்னும் கொஞ்சம் அவிஞ்சிருக்கணும். ஆமா, செஞ்சு கொடுத்தா நல்லா திரட்டு திரட்டு குறை மட்டும் சொல்லுங்க. எட்டு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ லேடிஸ், என்ன பண்றீங்க எல்லாரும்? எலவா, ஒரு கட்ட சுத்திட்டு வந்தாச்சு போல. என்ன, இன்னைக்கு ராத்திரி இருப்பியா வீட்டுல? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயும் ஊர் வச்சுட்டு போறியா? என்ன மதர் மம்மி, நான் இன்னைக்கு ராத்திரி வெளியே தங்கியிருக்கேன். 1 மணி 2 மணி ஆனாலும் வந்துருவோம்ல. ஏல மாடு மாடு மாதிரி வந்து நடுவுல வந்து கிடக்க தள்ளி வைல கால. ஏம்மா, இவ எப்ப போவா வீட்டுக்கு? எதுக்கு இங்க கூட்டம் வச்சிருக்கியோ? ஆடி மாசம், அது ஆவணி மாசம்னு சீக்கிரம் அனுப்புங்க. நான் எல்லாம் போனோம், நீ போ. நீ ஹாஸ்டல் போவாம இங்க நைஸா கடந்து இங்க படிக்கணும். உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா உயிரை பெங்களூர் போக வேண்டியதுனால அவனுக்கு பெங்களூரை விட இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியம்மா, என்ன ஆரம்பிச்சு சண்டை போட்டு கிடக்காதிய, பேசாம இருங்க. நீ சரியான ஆளுதான் மதர் மம்மி. உனக்கு உன் மவனை சொல்லிட்ட கோமம் வந்துரும்னே. இருக்கட்டும் இருக்கட்டும், கடைசி காலத்துல கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிய கூட்டு அவன் போயிருவான். நான் தான் உன்ன பாத்துக்கிடணும். பாத்துக்க பெரியமா, நம்ம வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டு அடுத்து இவன் தானே இருக்கானே, அதுக்கு நடுவில் எந்த ஃபங்க்ஷனும் வராதுல்ல. அடுத்து சிவா கல்யாணம் தானே. இப்ப இது ரொம்ப முக்கியமா? அவன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போட்டோம். கல்யாணம் கல்யாணம்ட்டு கிடக்காது. எந்த பிள்ளைகளுக்கே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அவன வேறையா? ஆமா, 3 வருஷம் கழியட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல நம்ம சொந்தத்துல இல்லைன்னா அசல்ல நல்ல ஒரு பிள்ளைய பார்த்து, நல்ல வெள்ள வெள்ளையனே, நல்ல கால் வரைக்கும் முடி, நீள முடி வச்சு, லட்சணமா நல்ல வசதியா, ஒரு 100-150 சவரன் போடுற மாதிரி வசதியான பொண்ணா பார்த்து கேட்டவன். ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சிட்ட? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுமாமா, நான் போறேன். என்ன தெரியும், அழகா இருக்கணும், சம்பாதிக்கணும், வசதியா இருக்கணும். இதை தாண்டி நல்ல குணம், நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்க அப்படி நான் பேசி கேள்விப்பட்டதும் இல்ல. சரி, நான் வாரேன். இவனுக்கு என்ன எடுத்துட்டு அவன் கணக்காமா? ஒரு லூசு. அவன் இப்பவே கல்யாணம் கல்யாணம் பேசாதியோ. படிக்கட்டும், வேலைக்கெல்லாம் போட்டும். 30 வயசுல கல்யாணம் முடிச்சா போதாது. இப்ப அவனுக்கு என்ன வயசாவது? சரி, கல்யாணம் கல்யாணம், எந்த நேரமும் கல்யாண பேச்சு. சரி, உன் மாமியா போன் பண்ணாவளா? மாப்பிள நல்லா இருக்காவளா? வேற எதுவும் சொல்லி விட்டாவளா? திருசா இல்லப்பா, அத்தம்மா போன் போடல. நானா தான் போடுவேன். அன்னைக்கு பூரா பண்ணல, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். விஜய்க்கு மட்டும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி போன் போட்டுருவேன். விஜய் ஒன்னும் சொல்லல, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. அந்த மினி மேடம் வேற குழந்தை உண்டாயிருக்காவலாம், அதனால நிறைய வேலை கிடக்காவும் ரேகாவும் செஞ்சுட்டு இருக்காவலாம். சரிடி, நேராயிட்டு வாங்க, தூங்க போவோம். காமாட்சி, என் கைய பிடிச்சிட்டு வா. கண்ணுகிடு தெரியாம படியில மலந்துறாத. சூப்பரான பொண்ணு பாக்கணும்னே, நல்ல குளிருமே உனக்கு கேட்கும் போது உள்ள அப்படியே எந்திரிச்சு ஓடுதே. சரிங்க சார், எப்பவுமே இவங்களுக்கு பணம், நகை, அழகு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க முனிஸை ஏத்துக்க போறாங்கன்னு எனக்கே தெரியலையே. ரொம்ப கவலையா இருக்கு. முனிஸ் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. எவ்வளவுதான் இவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அந்த பொண்ணு செஞ்ச உதவி அதுக்கப்புறமா மறந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதி மாதம் அந்தஸ்தில் உள்ள பொண்ணை தானே பார்க்காங்க. இந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. இவ்வளோத்துக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் தெரிய தான் செய்யும். ஆனால் அம்மா வேணுக்குனே பெரிய முடி பெரிய முடினே சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாவில் மட்டும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே இது அவங்க குடும்பத்துக்கு வரும்போது தான் அவங்களோட உண்மையான முகமே வெளியே தெரியுது. சார், இந்த விஷயத்தில் என் அம்மா அப்பா என்ன விதி விளக்கா? பெரபே, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சியாப்பா. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், சரியா? அம்மா எங்க படுத்துட்டாலோ? அம்மா அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருக்காவோ? என்கிட்ட சொன்னாவோ நான் வெளியே வரல, ரொம்ப பாட வரைக்கும்னு சொன்னாவோ? வெளியே இன்னைக்கு அப்படி ஒன்றும் குளிரெல்லாம் இல்லையே. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம்ல, உள்ளேயே கிடக்கால. ஒருவேளை டிவியில நாடகம் பாப்பா போலுக்கு.
ஏமா ரேகாவும் வரல, அவளும் உள்ளதான் கிடக்காளா? ஆமால, உன் கூட தானே ஆபீஸ் முடிஞ்சு வந்த பாவம் அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும், டிவி கிவி ஏதாவது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பா, அதுக்கப்புறம் ராத்திரி தூங்கிடுவா. ராத்திரி இல்ல லைட் எல்லாம் எரியுது அவங்க ரூம்ல. இல்ல பிரபு, உங்க அக்கா ராத்திரி லேப்டாப்ல வேலை பார்ப்பாளோ? ஆமா, அது திறந்து வச்சு ஏதோ பார்த்துட்டு இருப்பா. ஏல விஜய், என்ன உங்க மேடம் ரொம்ப வேலை கொடுக்காவல, சரி கூட சம்பளம் அதிகப்படுத்தி கொடுப்பாவளா? நல்லா ரெண்டு பேரும் கிடந்து வேலை பாக்கியல, உங்க மேடம் தான் வரவே இல்ல, ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாவளா? அது என்ன மீனாட்சி, வேலைக்கு சேர்ந்து 3 மாசத்துக்குள்ள எப்படி நிறைய ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாவோ? 1 வருஷம் ஆனதுன்னு இன்க்ரிமெண்ட் இல்லங்க. அந்த ஓட்டி மாதிரி எதுவும் கொடுப்பாவளான்னு கேட்ட அந்த பிள்ளையும் பாவம் தானே, நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருது, இவனும் அப்படித்தான், அதான் கேட்டேன். தெரியலையம்மா, எப்படி கேட்க முடியும், எடுத்த உடனே பாப்போம். பால் நிலா பச்சை நிலா என் பிள்ளை நிலா, பால் நிலா பச்சை நிலா என் பிள்ளை நிலா. சித்தி, நீங்க நல்ல பாடுதையோ, எனக்கு நல்ல தூக்க தூக்கமா வருது. தூங்கி ஆறாரி ஆறு பாட்டு பாடட்டுமே. எம்மா, பிரபு வந்தது நீ என்னையம் மறந்துட்டல்ல? ஆமா, உனைய போட்டு தாளாட்டு பாடுற சின்ன நொல்ல பாரு, கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இருக்கா, இவனை மறந்துட்டாவலாம். ஆமா, அம்மாவுக்கு எப்பவும் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தான், எனக்கு 50 வயசு ஆனாலும் நீ என்ன தாளாட்டு பாட்டு பச்சு தூங்க வைக்கதான் செய்யணும், இது நல்ல கதையா இருக்க. நல்ல பேசுதல்ல, நல்ல பேசுத சாப்பிய? இல்லம்மா, இனிதான் சேர்ந்துதான் சாப்பிடணும், உங்க கூடயே சேர்ந்து சாப்பிடுதேன். பெரியம்மா பெரியப்பா சாப்பிட்டாவளா? பெரியப்பா சாப்பிட்டுருப்பாரு, ஏன்னா மாத்திரை போடணும்ல, அவ பெரியம்மா உட்கார்ந்துருப்பா, நம்ம போயிதான் அவ நம்ம கூட தான் சேர்ந்து சாப்பிடுவா. சரி, பனி உள்ளதமா இருக்கு, பெறப்பு நீ சட்டையே போட மாட்டேங்க, சட்டை போடலாம்ல, குளிர் வந்துடும். இதுதான் நல்ல ஃப்ரீயா இருக்கும் சித்தி. சரி, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இல்ல நீ ஆபீஸ்க்கும் போனோம்ல, வாங்க உள்ள போவோம். ஆ சரிம்மா. பழம் பழம் பழம், சூடான பழம், சுவையான பழம், அருமையான பழம், வாங்க வாங்க வாங்க, வாங்கி தின்னுங்க. சூடான பழம் எப்படி வரும், சுவையானது மட்டும் சொல்லணும். சரி, குளிரான பழம், இந்த பக்கத்தை ஊருக்குள்ள திக்கட்டு நிக்கிறேனே, பழம் வாங்க ஒரு நாள் இல்லையா? எத்தனை பேர் பாக்கி அந்த வீடியோவை, யாராவது வந்து பழம் வாங்கிட்டு போறீங்களா? ஷீட் ஷீட் ஷீட், வந்து 1 மணி நேரம் ஆகுது கடையை திறந்து, பழம் வாங்க ஒருத்தன் வரல. இந்த மக்கள்லாம் என்னத்தை திம்பாவோ, சும்மா அந்த 5 ரூபா பாக்கெட்ல உள்ளதை வாங்கி வாங்கி தின்னு கேன்சரை இழுத்துக்கிட்டு சாவ போதுவோ, சாவு கிராக்கியோ. இந்த பழத்தை தின்னா உடம்புக்கு நல்லது, எத்தனை முறை தான் நம்மளும் விளம்பரம் பண்ண, வரமாட்டாவுல. டார்லிங், ஹே டார்லிங், யாத்தாடி மண்டையே வந்துட்டானே, சூ சூ இங்க வரக்கூடாது, ஓடு. வாட், சூசு, ஐ அம் நாட் காக்கா, டோன்ட் கால் மீ சூசு. ஆமா, பெரிய இங்கிலீஷ் துறை இவரு. கேரி, பழக்கடைக்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது, வியாபாரம் நடக்கிற இடம், 4 பேர் 4 விதமா பேசுவாவோ. பட் ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ லவ் யூ. சிட், ஐ கேட் யூ, சேம் சேம் பப்பி சேம். Why puppy same? I am wearing dress. எப்பா, வா இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு வராது, எனக்கு இந்த இங்கிலீஷ் தான் வரும். பழம் வேணா வாங்கிட்டு போ, வாங்குதியா? ஆப்பிள் வந்து வெளியே உள்ளவங்களுக்கு 1 கிலோ 200, உனக்கு 500 வாங்குறியா? நோ நோ நோ, டூ எக்ஸ்பென்சிவ், நோ ஐ டோன்ட் லைக் இட், ஐ ஒன்லி லைக் யூ. பத்தியா, நீ கூட பழம் வாங்குறதுக்கு இவ்வளவு யோசிக்க, அப்புறம் மத்த ஆட்கள் எங்க வாங்குவாவோ, பிறத்தால சுத்து தான் பழம் வாங்க மாட்டேங்க, மொட்டை நல்ல காயக்கார ஆளா தான் இருப்பான் போல. டார்லிங், என்னோட கிஃப்ட் வாங்கிக்க. சிட், செருப்பு போய் வாங்கிட்டு வந்திருக்க, செருப்பு மண்டையா, இப்படிதான் கொண்டு கொடுப்பா அவ்வளோ கிஃப்ட்டு, வேற ஒன்றும் இல்லையா? ஒரு போனு, ஐபோனு, ஒரு லேப்டாப்பு, இதெல்லாம் கொடுத்தா பழக்கடையில் உட்காந்து ஏதாவது நோண்டிட்டு இருப்போம்ல. பாட்டு நல்ல செருப்பா இருக்கு, நல்ல மஞ்சள் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. சரி மட்டையா, நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். சரி சரி, செருப்பு கொடுத்தாச்சுல, இடத்த காலி பண்ணு, சும்மா இப்படியே வந்து நிற்காதையம்மாவா முனிசு வருவா. ஆமா, என்ன பழக்கம் இதே பார்த்தா அப்படி சுத்துறது, அன்னைக்கு என்ன பனிமலையில பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வந்து காய்கறிக்காரன் அயன்காரன் எல்லாம் கூட்டு வந்து. நோ நோ, நான் வரவே இல்லை, நீ போய் சொல்றாய். கனவுல வந்து ஆடல்ல, அப்புறம் என்ன, வா. ஓ, ட்ரீம்ல வந்தீனா, வாவ் சூப்பர். சூப்பரும் கிடையாது, கீப்பரும் கிடையாது, பா, நான் தான் கனவுல உன்னை அடிச்சு பத்திட்டோம்ல, ஓடு ஓடு ஓடு, ரொம்ப நேரம் கடையில இருந்தா சர்வீஸ் சார்ஜ் போட்டுருவோம், ஓடு. பாய் டார்லிங். எம்மா, அந்த பியாதியில போறவன் ஒயாம வந்து வந்து தொந்தரவு கொடுக்கானே, பெங்களூர் டூர்ல பார்த்த மொட்டையம்மா, விடாது கருப்புங்கிற மாதிரி விடாம விரட்டி விரட்டி வருது. நம்ம ஊருக்கு தான் பேங்க் மேனேஜரா வந்து அழணுமா, என்ன யாரும். ஹாய். ஏன் இன்னும் போலையா, பாய் தலை வாங்கிட்டு கிடக்க, போ. முதல்ல மொட்டை எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் அடிச்சு விடணும்பா. லெப்ப குட்டி, காலேஜ் முடிஞ்சுதா, வா 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 வா. ஐயா, லெப்பக்குட்டி எதுவும் நினைச்சிடக்கூடாது இந்த மொட்டையம்மன்ற அட்டகாசத்தை. சரி, வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது வாட்டி லெப்ப, செருப்பு வைக்கிற வண்டி இங்க பாரு, மஞ்சள் கலர் செருப்பு அம்மா வாங்கியிருக்கேன், உனக்கு வேணா நீ வச்சு கப்பட்டுக்கிறியா? ஐயா, இது பாட்டிமார்கள் போடுற செப்பல், எனக்கு வேண்டாம். சிட், அட கிறுக்கு.
முட்டையன் கிளவி சிறப்பை கொடுத்துட்டு போயிருக்கான் பாரு. ஏன் பழவாங்க மட்டும்தான் வரணுமா? உங்களை பார்க்க வரக்கூடாதா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களா முனிஸ்? நம்ப முடியலையே. ஓ நல்லா இருக்கு, இப்படி ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா கடை எப்படி ஓடும்? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.